அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே மண்டையில் ஓடிட்டு இருக்கு. என்ன பேச போறீங்க அப்படின்னா, இருங்க நான் பேசுறேன் கேளு. ஒண்ணுமே இல்லை, நான் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். காலையில் வந்து ஆர்எஸ் அகர்வால் போயிட்டு இருக்கா. ஸோ லைவ் சாட்ல வந்து சார் கேடன்ஸ் எல்லாம் கொண்டு வர மாட்டீங்க, நீங்க எங்களை வந்து ஏமாத்துறீங்க அப்படிங்கிறாங்க. சரி, பிலிம்ஸ் கிராஸ் கோர்ஸ் எடுக்கிறப்ப சார் ஆர்எஸ் அகர்வால் சீரீஸ் கொண்டு வர மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. மக்களே, ஏன் இவ்வளோ வெகுளியா இருக்கீங்க? எல்லாரையும் சொல்லலை, சில பேர் ரொம்ப வெகுளியா இருக்காங்க. நான் என்ன டீச் பண்றேன்? ஆப் டீச் பண்றேன், சரியா? அது அவங்களுக்கு என்ன வரப்போகுது? நாம் எடுக்கிற டாபிக்ஸ் எல்லாமே வரப்போகுது. இங்கே எல்லாமே ஒன்றுதாயா? டெய்லி வந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, சார் கேடன்ஸ் கொண்டு வர மாட்டீங்க. இப்போ நான் ஆர்எஸ் அகர்வால் சீரீஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து வருஷப்படி நான் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன் புக்கில். அதில் வந்து நடுவில் பார்த்தா எக்ஸாமில் கேட்குற அப்படியே ஃபிலிம்ஸ் லெவல்ஸும் வருது. லாஸ்ட்டாக பார்த்து ஒரு எக்ஸாம்பிள்ஸும் வந்து அடிக்கடி மெயின்ஸில் கேட்கக்கூடிய எக்ஸாமும் வருது. ஸோ மக்கள் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, டைட்டில் பார்த்தா மட்டும் தான் வரீங்க. கேடன்ஸ்னா கேடன்ஸ்டா நம்ம பார்த்தே ஆகணும், அதான் எக்ஸாமில் வரும் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் வந்து எல்லாரையும் சொல்லல, சில பேர் இவ்வளவு இதா இருக்காங்களே அப்படின்னு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம சேனல்ல நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற வீடியோ தான். அட்லீஸ்ட் ஏதாச்சும் மாதிரி தான் வரும். டைட்டில் பார்த்துட்டு உள்ளே வர வேணாம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் மக்களே. நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து சில பேருக்கு தெரியலை, இந்த டைம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா. லைவில் வந்துட்டு சார் ஐயோ இப்போ லைவ் வரீங்களா? நான் காலங்காலமாக 12:15 தான் லைவ் வரேன். ரொம்ப நாளாக இருந்து ஒரு 2 வருஷமாகவே ஒரு 12 மணிக்கு வந்து நம்ம டமால் டமால் போவோம். இப்போ 12:15 வந்து நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து பிலிம்ஸ் கிராஸ் கோர்ஸ் போச்சு. இந்த வாரத்துலேருந்து அப்படி நான் ஷெட்யூலையும் சொல்லிடுறேன். இந்த வாரத்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்து மெயின் ஸ்டன் கொண்டு போயிடலாம். ஆனால் மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவினிங் வந்து நம்ம 8:00-9:30 வந்து நம்ம ஃபிலிம்ஸ் கிராஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஈவினிங் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் 9:30 இங்கிலீஷ், 11 மணிக்கு ரீசனிங், 12 ஹாலுக்கு வந்து கான்ஸ், அப்புறம் என்னது 6:30 வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் 8:00-9:30 தான். இதுதான் நம்ம சேனலில் வந்து போகிற வீடியோஸ். இந்த டைமிங் வந்து உங்களுக்கு வீடியோஸ் ஏதாச்சும் வந்துக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த டைமிங்கில். சில பேர் கேட்குறாங்க சார் நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் இல்லையா, ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்போ நான் உங்களை ஜாயின் பண்ணுறது, எப்படி உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. எல்லாமே நம்ம யூடியூப்பில் தான் மக்களே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து வீடியோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டாபிக் வைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். ராயல் பாஸ், PDF, மாக் டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்கோம். முழுக்க முழுக்க நம்ம யூடியூப்பில் வந்து ஃப்ரீயாக தான் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமாகவே, சரியா? ரொம்ப காலமாகவே இந்த டைமிங்கில் வீடியோஸ் போகுது அப்படின்னா தயவு செய்து வந்து அந்த டைமிங்கில் வந்து பாருங்கள். நான் இந்த டாபிக் கொடுத்தா தான் பார்ப்பேன், நான் மெயின் செஷனில் தான் பார்ப்பேன், ப்ரிலிம் செஷனில் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டடு தான், சரியா? நீங்கள் கற்று டெய்லி வந்து ஏதாச்சும் வந்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்லையும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ட்ரிக்காச்சும் நீ ஒரு வீடியோவில் வந்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நம்ம இவ்வளோ டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இனிமேல் வந்து வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நல்லா நீங்கள் 25th வந்து மெயின்ஸ் வருது, நீங்கள் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எஃபர்ட் போட்டுட்ருக்கீங்க, தப்பு கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்கள் படிக்காமல் சைட் பை சைடு வந்து நீங்கள் பசில், சீட்டிங், டிஐ தான் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரோட மைண்ட் செட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படித்தா போதும்னு இருக்கீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு மக்களே. ஒரு 6 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, சரியா? மிச்சம் இருக்க 1.5 மணி நேரம் ரீசனிங், கான்ஸ், இங்கிலீஷ்லாம் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நல்லா பண்ணுங்கள். நான் மெயின்ஸ்க்கு வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. நம்ம சேனல் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் போட்டிருப்போம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி புக்ஸ்லாம், அதை வீடியோஸ்லாம் இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ மக்களே. இந்த வாரம் வந்து நம்ம செமையாக டீச் பண்ணலாம், செமையாக டீச் பண்ணுறோம், பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் செமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ தேங்க்யூ மக்களே.